JB නියොස් තියදී රිස්ක් එකක් නැතුව කික් එකේ වන් ට්‍රාන්ස්ෆර්ස් කරන්න වගේම චිල් එකේ බිල්ස් පේ කරන්න. நாம் முதல் போட்டி விளையாடிய ஆடுகளத்தில் விளையாடினோம். எனவே ஆடுகளும் சற்று மந்தமாக இருந்தது. ஆனால் நாம் சிறப்பாக துடுப்படுத்த ஆடினோம். குசல் மென்ட்ரிஸ் மற்றும் பெத்தம் நிசங்க சிறந்த ஆரம்பத்தை கொடுத்தனர். அதனையடுத்து குசல் பெரரா மிகவும் சிறப்பாக ஆடினார். நாம் பவுண்டரிகளை பெற்றுக்கொள்ள வேகமாக ஆடினோம். அசலங்க கூறியது போன்று நாம் 160 ஓட்டங்களை எதிர்பார்த்தோம். ஆடுகளும் கடினமாக இருந்தது. ஆனால் நாம் சிறப்பாக ஆடினோம். துனித் வெள்ளிலகுவின் இது போன்ற பிரகாசிப்பை நாம் இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பார்த்தோம். தற்பொழுது அவர் T20 அறிமுகத்தை பெற்றுக்கொண்டு அந்த சவாலை எதிர்கொண்ட விதம் மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. கிரிக்கெட் வீரர் ஒருவரிடம் இதனைத்தான் எதிர்பார்க்கின்றேன். 4 ஓவர்களுக்கு வெறும் 9 ஓட்டங்களை வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆடுகளும் சாதகமாக இருந்தாலும் சரியான இடங்களில் பந்தை வீசினால்தான் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியும். அழுத்தமான தருணத்தில் இவ்வாறு பிரகாசிக்க வேண்டும் என்பதை காட்டியுள்ளார். அணியில் அவரை இணைத்தமைக்கான பெருமதியை அவர் வெளிக்காட்டியுள்ளார். நாம் நாட்டுக்கு நல்ல விடயங்களை செய்ய வேண்டும். கடந்த கால முடிவுகளை இருக்கலாம். பயிற்றுவிப்பாளர் என்ற ரீதியில் சிறந்த அணியுடன் நாட்டுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நினைக்கின்றேன். துனித் வெள்ளாளகே இளம் வீரர். அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததும் இது போன்ற ஆடுகளத்தில் சிறப்பாக பிரகாசிக்கக்கூடிய திறனை வெளிப்படுத்தினார். නිකම් බොරුවට රිස්ක් එකක් ගන්නෙ ඇයි? NDB නියොස් තියදී රිස්ක් එකක් නැතුව කික් එකේ ෆන් ට්‍රාන්ස්ෆර්ස් කරන්න වගේම චිල් එකේ බිල්ස් පේ කරන්න. නුවන් තුෂාර එමුණු T20 පන්දු වීස්ටාලර්. පන්දු වීචල් අවරිඩම් පැල තිරණල් ඉරිකින්චන. அது எமக்கு தேவைப்பட்டது. முதல் போட்டியுடன் பார்க்கும்போது மிதவேகத்தில் வீசப்படும் பந்துகளில் குறைபாடு இருந்தது. இதனால்தான் அவரை அணியில் இணைத்தோம். அசித ஃபெர்னாண்டோ சிறந்த வீரர் இல்லை என கூற முடியாது. இந்த தருணத்தில் நுவான் துஷாரா சிறந்த வீரராக இருந்ததால் அணியில் இணைத்தோம். அதே நேரம் சமுந்து விக்ரமசிங்கவும் சிறந்த வீரர், அணியின் எதிர்காலம். எனினும் அணியை சமப்படுத்த இளம் வீரர் துனித் வெள்ளாளகவை இணைத்தோம். அவர் அவருடைய பங்கினை செய்தார். அணியில் சுழற்பந்து வீச்சு மற்றும் வேகப்பந்து வீச்சு என தலா 2 வீரர்கள் இருந்தாலும் சரித் அசலங்க மற்றும் கவிந்து மெண்டிஸ்க்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பந்து வீச முடியும். இவர்களுடன் 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் இணைந்ததால் ஆடுகளத்திற்கு ஏற்ப எமக்கான வீரர்கள் உள்ளன. எமது ஆடுகள தன்மைக்கு ஏற்பவே வீரர்களை தெரிவு செய்ய முடியும். எனவேதான் சுழற்பந்து வீச்சாளர்கள் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்களை இவ்வாறு அணியில் இணைத்தோம். குசல் மெண்டிஸ்டுக்கு நாம் மேலும் உதவ வேண்டும். நாட்டில் இருக்கும் சிறந்த ஒரு வீரர். எனது விருப்பத்திற்காக கூறவில்லை. அணி வீரர் என்ற ரீதியில் சிறந்த பங்களிப்பை வழங்குகின்றார். அணி என்ற ரீதியில் இதனைத்தான் எதிர்பார்க்கின்றேன். அணியாக ஒன்றிணைந்து விளையாடினால் வெற்றி பெற முடியும். அவர் அனுபவம் உள்ளவராக மாறியுள்ளார். துடுப்பாட்டத்திலும் முன்னேற பயிற்சிகளை மேற்கொள்கின்றார். விக்கெட் காப்பினை முன்னேற்றியுள்ளார். விக்கெட் காப்பாளருக்குத்தான் களத்தரப்பு அமைப்புகளை பார்வையிட முடியும். இதனால் களத்தரப்பை அமைக்க தலைவருக்கு உதவி செய்ய வேண்டும். இதில் 100% சரித் அசலங்கவிற்கு அவர் வழங்குகின்றார். எம்முடைய மத்திய வரிசையில் சிக்கல்கள் இருந்தன. அதற்காகத்தான் அவர் அணியில் இணைக்கப்பட்டார். அது தொடர்பில் கலந்துரையாடினோம். இதற்கான சரியான பதிலை தேர்வாளர்கள்தான் கூற முடியும். தேர்வாளர்கள் தெரிவு செய்த பின்னர் அவருடைய உடற்தகுதி மற்றும் துடுப்பாட்ட நுணுக்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவேன். அவருடைய கிரிக்கெட்டை செயல் செய்வது மைதானத்தில் 100% பெறவே நான் எதிர்பார்க்கின்றேன். தேர்வாளர்களிடம் திட்டம் ஒன்று உள்ளது. அதனால்தான் அணியில் இணைத்தனர். அவர் இப்பொழுதுதான் அணியில் இணைந்துள்ளார். அவருக்கு நம்பிக்கையை கொடுத்து எதிர்காலத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். காரணம், நமது நாட்டில்தான் உலகக் கிண்ணமும் நடக்கவிருக்கின்றது. Hey, have you heard about Z? ZZ. We KYC. Easy. Mobile banking. Crazy. Education loans and salary advances. Amazing. Introducing the digital youth account. NDBZ. NDBZ from NDB Bank. The future is banking on us.